அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்னைக்கு நிறைய அப்டேட் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு எனக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, நம்ம தலைவர் வந்து அதாவது அதிகாலை 3 மணிக்கே நேற்று வந்து அவர் வந்து மந்திராலயா கோயிலுக்கு போயிருக்காரு. இது வந்து ராகவேந்திரா சுவாமியை போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன குறிப்பிடத்தக்கதுன்னா, நம்ம தலைவர் வந்து ஃபஸ்ட்டு போனவுடனே அண்ணன் காலில் விழுந்து, அதாவது நம்ம தாயும் தந்தையுமாக நினைத்து கொண்டிருக்கிற அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட பிறகு, அதே காலையில் விடிய கால அதிகாலை 3 மணிக்கெலாம் கிளம்பி நம்ம பெங்களூர்லேருந்து நேராக மந்திராலயா கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் இருக்குது, பாருங்கள். இப்போ யாரை பேட்டி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது என்னென்னா, நம்ம தலைவருடைய அரசியல் என்ட்ரியை தான் எல்லோரும் கேட்குறாங்க. அதுபோல் இப்போ நம்மளுடைய ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அவர்களையும் உடலை, இவங்க அவரை திருத்தி போய் அவரை கேட்டிருக்காங்க. அவர் தெரிக்க விட்டுருக்காரு அந்த ஒரு பதில். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக கிஜாகலாம் பின்னாடிலாம் கிடையாது, அவர் வந்து சுயமாக தான் யோசித்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதனால் இந்த கதையெல்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிழிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்ம தலைவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு நான் அந்த வீடியோவை உங்களுக்கு நான் இணைக்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டாப்பிக்கு போகலாம். ரஜினிகாந்த் வந்து புதிய ஆளுமையா வர்றாருன்னா, அப்ப அவருக்கு ஒரு மாசு இருக்கு, மவுசு இருக்கு, அதை மறுக்க முடியாது யாரும். அதெல்லாம் மறைச்சி பேசணும்னு தப்பு. என்ன நண்பர்களே, பாத்தீங்களா வீடியோ எப்படி இருக்கு? உங்க கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் சார், அவர் வந்து என்ன தெரிவிக்க வச்சிருக்காருன்னா, என்னுடைய ஓட்டு ரஜினி சாருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேரி மாசா அதிர விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் வந்து த ஹிந்து பத்திரிகைக்கு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் போய் பார்க்கலாம் செய்தியில். அதுக்கப்புறம் வந்து நம்ம நியூஸ் சேனலில் வந்து, அதாவது கேள்வி நேரத்தில், பிரிய வம்சம் வதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்து பத்திரிகையாளர்னு நினைக்கிறேன், அவங்க சூப்பராக ஒரு தெரியமாசான இது அந்த இன்டர்வியூ இருந்துச்சு. அதில் அவங்க கேள்வி கேட்குறாங்க ரஜினி சார் அரசியலை பற்றி. அது அவங்க அழகாக பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சார் அரசியலுக்கு வந்த உடனே தேர்தல் களம் டோட்டலாகவே மாறி போச்சு, அதாவது முன்னாடி இருந்தது அப்படியே பல்ட்டி ஆகி போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ரஜினியை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏடிஎம்கே வெறுக்கிறவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க, அவங்க வந்து ரஜினி சாரை தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி திமுகவிலிருந்தையும் வெறுப்பு அரசியல், ஏன்னா இப்போ இருக்கிற டிஎம்கே வந்து சரியில்லை அப்படின்னு அவங்க பயங்கரங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரஜினிகிட்ட வருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து, நேற்று வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயலாளர் அண்ணன் திரு செந்தில் அவர்கள் வந்து அங்கே போய் நலத்திட்ட உதவிகள் செய்ய போயிருக்காங்க, மீனவ கிராமத்தில். அது என்ன, தேவிப்பட்டினம் அந்த கிராமத்தில் போய் செய்ய போயிருக்காங்க. அப்போ ஒரு மூதாட்டி வந்து அவரை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை, அது நான் சொன்னால் சரி வராது, நீங்கள் வந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இணைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சும்மா தெரி மாசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது கொஞ்சம் நீண்ட நெடிய பதிவாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம எவிடன்ஸ் வைக்கணும், எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லக்குள்ள அது உண்மைன்றது நமக்கு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும். அதனால தான் நான் வீடியோவும் நினைக்கிறேன், அதனால் யாரும் தவறுதலாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வந்து எப்போதும் வந்து நம்ம தலைவர், அதாவது இந்த
சேனல் வந்து தலைவரின் வாய்மையை வெல்லும், அதனால் உண்மையை மட்டும்தான் சேனல் போடுவாங்க. கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் நாங்கள் விசாரிச்சுட்டு உண்மையை மட்டும்தான் இந்த சேனல் போடுவாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம தப்பாக இருக்குது. இப்போ வந்து ரஜினி சாருக்கு செல்வாக்கு ஏறிக்கிட்டு இருக்கான், அதில் வந்து ஸ்டாலின் சாருக்கு அதிர்ச்சி பாருங்கள் செய்தியில் வந்துருக்கு. இருக்க இருக்க ஒவ்வொரு இதுவாக ஏறிக்கிட்டு தான் இருக்குது நம்ம தலைவருடைய என்ன சொல்கிறது ஆதரவு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிபி பாருங்கள், டிபி வந்து இப்போ எப்படி அதிரடியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ், சாக்சி அகர்வால், அப்புறம் வந்து இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, குமரன் டைரக்டர் குமரன் சார், அப்புறம் சதீஷ் காமெடி பிரவீன், பிரவீன் ஸ்டாண்டப் காமெடி, அப்பா அவர் பேச்சை கேட்டாலே அப்படி தான் இருக்கும், நான்லாம் வந்து அவர் பேச்சு கேட்டு மறந்து இருக்கேன், அப்படி உழுந்து வந்து சிரிச்சிருக்கேன். அந்தமாரி சூப்பரான காமெடி, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார். ஆனால் அதாவது அவர் வந்து ஒரு 30-40 நிமிஷம் கண்டினியூவாக பேசுகிறாரு, அது வரைக்கும் ஒரு தடவை கூட சலிப்பு தட்டலைங்க, அப்படி பேசுகிறாருங்க. நாங்கள் அத்தனை வீடியோ சூப்பராக தெரிக்க விட்டுருக்காரு, அந்த அவ்வளோ அருமையாக இருக்கும், வேணா போய் பாருங்கள் அவருடைய வீடியோக்களை, செம்மையாக இருக்கும். அதாவது ஒரு 4 நிமிஷம் நம்ம வீடியோ போடுறதுக்கே நம்மளுடைய அதாவது அவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், அவர் 40 நிமிஷம் கண்டினியூஸாக பேசுகிறாரு, அப்படி கிளாப்ஸுங்க, கிளாப்ஸ் மேலே கிளாப்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு மேலே டிபி, காமன் டிபி ரிலீஸ் பண்ணியாச்சு நம்ம தலைவருடைய ஹாப்பி பர்த்டேவுக்கு. இன்னும் இருக்க இருக்க ஒன்றும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், நாளுக்கு நாள் உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் மணியன் தெரிக்க விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருந்தார், டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கண்டிப்பாக கூட்டணி கிடையாது, நம்ம ரஜினி சார் திட்டவட்டம் உறுதியாக இருக்காராம், ரெண்டு கட்சியும் கூட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அறவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காராம். அது நம்மளுடைய தமிழரின் மணியன் அவர்கள் இப்போ நமக்கு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கனமழையால் பாதிக்கப்பட்டாங்கல்ல அந்த திருவள்ளூர் மாவட்டம், அவங்க அந்த பொதுமக்கள் வந்து ரஜினி சார் வீட்டுக்கு முன்னாடி திரண்டு இருக்காங்களாம், அவங்களுடைய வாழ்வாதாரம் அதாவது வீடு வாசல்லாம் இழந்திருக்காங்க, எங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ இருக்கிற எம்எல்ஏ வீட்டுக்கோ எம்பி வீட்டுக்கோ இல்லை நம்ம சிஎம் வீட்டுக்கோ இல்லை ஸ்டாலின் வீட்டுக்கோ போனாங்களா? பாருங்க, நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு தான் அறிவித்தார், ஆனால் அடுத்த ஆட்சி அவரு தான் சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிவிட்டு பொதுமக்கள் யாருக்கிட்ட போனால் நல்லது நடக்கும் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. பாருங்கள், இதுதாங்க நம்பிக்கை, மக்களிடையே ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி சேனலில் வந்து அதாவது இளைஞர் மத்தியில், இளைஞர் யூத் அவங்க மத்தியில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, அது ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை நான் இணைக்கிறேன் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இருக்க இருக்க நம்ம தலைவருடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு பெருகிக்கிட்டே தான் போகுது, அதாவதுங்க நம்ம தலைவர் சொன்ன அந்த அற்புதம் அதிசயம் நடக்க போகுதுன்றது நான் மார்தட்டி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க, நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள், 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் இருக்கும், அதை கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். அதனால் நம்ம வீடியோ சேனலில் நீங்கள் எப்போதும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அரசியல் பத்திலாம் பேசுற அளவுக்கு அவர் அவரோட இஷ்டம், அவர் வந்தா லைக் புடிச்சா சப்போர்ட் பண்றாரு, அந்த மாதிரி தான் கண்டிப்பா மாற்றம் வரணும். அதாவது பவர் எல்லாம் வந்து எடுத்தனே காட்டிராதுங்க, ஸ்லோவா இருந்துதான் பவர் எல்லாம் வரும், அவர் ஸ்லோவா தான் வருவாரு, கண்டிப்பா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாரு, அப்போ காட்டுவாரு பவரை. என்ன கேட்டீங்கன்னா அரசியலுக்கு ஆக்டர்ஸ் விட படிச்சவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கு நான் ஃபீல் பண்றேன். லெட் இட் பி ரஜினிகாந்த், நோ அஃபென்ஸ், ரெஸ்பெக்ட் ஹிம், பட் ரைட் நவ் நமக்கு எடுக்கேட் பீப்புள் ரொம்ப தேவை. ஐ எம் நாட் ஷுர் ரஜினிகாந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பட் ஆனா அரசியலுக்கு அவங்க சரியா வருவாங்களா? அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்க, பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் அம்பிங், பிகாஸ் இட்ஸ் ஆனஸ்ட், எவ்ரிபடி லைக்ஸ் ரஜினிகாந்த். ஓகேவா, மத்தவங்க ஓட் பண்றதை விட அவங்க ரஜினிகாந்த் ஓட் பண்ண வாய்ப்பு இருக்கு, பட் ஆனா அவங்க சரியா பண்ணுவாங்களான்றது எப்படி நம்ப முடியும்? ஆனா அவர் வந்தாலும் வந்து எப்படி சொல்றது, மத சார்பின்மை இல்லாத கட்சின்னு சொல்றாரு, பட் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மதர் சார்பு உள்ள கட்சி மாதிரி தான் தெரியுது. வந்தா நல்லா தான் இருக்கும், பட் அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி அவ்வளோ எதுவும் தெரியாது, பட் வந்தா நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஃபேன் பேசஸ் வந்து நிறைய இருக்காங்க, ஸோ வந்தா நல்லா தான் இருக்கும் எனக்கு. ஸோ அது அவரோட ஐடியாலஜி தான், அவர் வரும் அவர் சொல்வார்ல லைக் பாலிடிக்ஸ் என்டர் ஆகுறாருனா அவர் கொஸ்டின்ஸ் அவர் சொல்வார்ல லைக் என்னென்ன மாதிரி நான் மாத்துவேன் இது பண்ணுவேன் அப்படின்ட்டு, ஸோ அது சொன்னார்னா அது வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். மேம் அவர் இவ்வளவு லேட்டா வராங்களே, பரவாயில்லையா? அவர் லேட்டா வந்தா லேட்டஸ்டா வந்திருக்காருன்னா சூப்பரா இருக்கும், கண்டிப்பா சேஞ்ச் ஆகும், சேஞ்ச்னஸ் நிறைய தெரியும், கண்டிப்பா வருவாருன்னு நினைக்கிறேன், வந்தா நல்லா இருக்கும், வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். தேதி பின்னர் தான் அறிவிக்கக்கூடாது, ஏன்னா இப்போ வரமாட்டாங்க.
இல்ல ப்ரோ எல்லாமே அரசியல் ஆசைப்படுற கட்டுறான். பட் ஆனா அவர் நல்ல மனுஷன் வரானு சொல்ல வந்து என்ன நல்லது போச்சேன் இல்ல எல்லாமே அரசியல் வந்துருப்பான்னு அர்த்தம். மாத்தலாம் அரசியல் வந்து நாட்டை மாத்தலாம். அவர் கொஞ்சம் படிப்பறிவு இருந்திருந்தா மாத்தலாம் கம்பல்சரியா. என் தெரிஞ்சு அவருக்கு ஏஜ் ரொம்ப இதாகுது வரவேணாத்தின் தோன்று. நல்லா கச்சா அமைச்சா நல்லா இருக்கும் பாக்கலாம். என்ன கரெக்டா தெரியல நல்லா ஹெல்ப் பண்ற எல்லாருமே நிறைய நல்ல மனசு இருக்கு அவருக்கு. சோ நல்ல பண்ணா கண்டிப்பா எங்க வீட்டு எல்லாருமே இஸ்ரோ எல்லாம் அவர்தான் இருக்கும். எப்போ வந்தாலும் சரி கடைசியில செஞ்சுட்டு முடிச்சு போயிடுவார் மனுஷன். வருவார் கன்ஃபார்ம் வருவார் நினைக்கிறேன். தெரிஞ்சா சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு வருவார் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் வருவார் கண்டிப்பா கொண்டு வருவார். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு மக்களுக்கே வந்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு அவர் மேல. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய ஆளு. அவரு மக்கள் மேல இருக்க ஒரு பாசத்துல அவர் கண்டிப்பா எல்லாமே மக்கள் செய்ய வேண்டியதை கரெக்டா கண்டிப்பா செஞ்சிருவாரு. அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாற்றா இப்போ இருக்கிறதுல என்ன சொல்றது அரியர் பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணாங்க. அது கொஞ்சம் பிளஸ் டூர் வந்து டோட்டலா எக்ஸாமே கேன்சல் பண்ணாங்க.